அவர்களை உங்கள் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருகிறேன். தேவாசுரம் மோகன்லால் பேசுவியா? குட் ஈவினிங்மா, நான் கோவிந்தராஜன். உங்களுக்கு தெரியும் அண்ணனை பற்றி. நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஒரு ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஒரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு சினிமா விமர்சகர் வந்து எல்லாத்தையும் தவறாக பேசுவார். ஆனால் அண்ணன் சொன்னாங்க, அவர் என்னைய நல்லவன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த அளவுக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணனோட டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் எங்கன்னா, நம்மளை மாதிரி இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரி இடத்துல அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இந்த காலேஜ் கிரவுண்ட் வந்து இந்த லைட் போட்டு கொடுத்தது அண்ணன். இது உங்களில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது அண்ணன். நான் சொல்ல முடியாத விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த காலேஜுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் உள்ளவங்க. அதுவும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன்றதுல நம்மெல்லாம் தனிப்பெருமை. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதோட ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கும் போது நமக்கு இன்னும் அடிஷ்னலாக நமக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ணன் மாதிரி ஆட்கள் இந்த கிரவுண்டில், நான் அடிக்கடி நான் வாலிபால் மேட்ச்ல சொல்லுவேன், இந்த காலேஜ் உள்ளுக்கு நீ காலை வச்சுட்டானே நீ பெரிய ஆளாயிருவ. அந்த அளவுக்கு இந்த காலேஜுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. அதுக்கு உதாரணம் அண்ணன். அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு இன்னைக்கு மாவீரன்னு ஒரு பேர் எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே அண்ணன் மாதிரி பெரிய ஜாம்பவான்கிறவங்க இருந்த இடத்துல நம்மளும் இருக்கோம்னு நிச்சயமா இந்த இடத்துல பெருமைப்படணும். அண்ணன் வந்து நிறைய நிறைய விஷயங்கள், நைட்டு நான் ஒரு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள். காலேஜ்ல இருந்தா அவங்க 89-90 இந்த எஸ்எச் ஹாஸ்டல்ல ரூம் நம்பர் 2 இப்ப யாரும் இருக்கீங்களா? அதுல ரூம் நம்பர் 2 நிறைய விஷயங்கள் அவங்க படிச்ச காலத்துல இருந்த விஷயங்கள். இன்னும் சொல்ல போனோம்னா அன்னைக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே அவங்க அண்ணன் இன்னைக்கு அண்ணன் இருக்கிற நிலவுக்கு இவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாதாரணமா தான் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸை நான் நைட் 2-3 பேர் பார்த்தேன், வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒன்னா படிச்சு வளர்ந்தேன் வந்து இந்த காலேஜ்ல. ஏன்னா நான் எது நம்ம உயரத்துக்கு போனா நான் அப்படி இருப்பேன் அப்படின்றதுக்கு அண்ணன் ஒரு ரைட்டு. நான் ஒரு 12:30 கூட இருந்து பார்த்தேன் கிரவுண்ட் நம்ம காலேஜுக்கு வந்துருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் பெருமை. அண்ணன் வந்து இந்த கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய அலுவலகம் வந்து வகுப்பறை வந்து அங்கே தான். இந்த கேன்டீன் இருக்கு இல்லையா, கேன்டீன் அங்கே தான் இருக்கு. அந்த கேன்டீன் மாடியில் தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் படித்தேன், பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். அப்போ எனக்கு காலேஜுடைய இந்த அறை தான் தங்கியது, சேக்ரட் ஹாஸ்டலில் தங்கேன். டெய்லி காலையில் 5:30 நாங்கள் கிரவுண்டில் இருக்கோம். ஒரு நிமிஷம் லேட்டாகும், 3 ரவுண்ட் அடிக்கும் அந்த பெரிய ரவுண்ட். 3 ரவுண்ட் சார் தான் இருக்கும், ரிட்டையர் ஆகிட்டார். 1 நிமிஷம் இருந்தால் போதும், 3 ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அப்புறம் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப இங்கே தான் நான் டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். என் லைஃப்பில் வந்து எந்த ஈவெண்ட் லேட்டாக போக மாட்டேன். ஷூட்டிங்காக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு கைத்துக்கு போயிடுவோம், போயிடுவேன். அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் இந்த கெட்ட பழக்கமே எனக்கு கிடையாது. நம்மளுடைய உடல் உழைப்பு மனமும் ரொம்ப கரெக்டா இருக்கும். சோ மனசுல பல சபலங்கள் வந்துச்சுன்னா நம்ம உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது. அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட், என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தினாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மேனப்பா எனக்கு வந்து கெட்ட பழக்கம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுடைய ஸ்டெமினா எங்கேயுமே போகாது. உங்களுடைய விளையாட்டுத்துறையில் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணலாம். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டியது.
கடைபிடிக்க வேண்டியது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த இங்கெல்லாம் சின்ன பசங்க இந்த வளர்ந்து வந்து நிறைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியிருக்கு. நான்லாம் வந்து சாதாரண ஒரு ஒரு நடுத்தர ஃபேமிலி, ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய ஃபேமிலி தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த கல்லூரியில் எனக்கு வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்தேன், நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணால இங்கே தங்கி தான் படித்தேன். இன்றைக்கி நான் எவ்வளோ எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் எம்எல்ஏவாக இருந்தேன், எம்பியாக இருந்தேன், இந்திய மந்திரியாக இருந்துட்டேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஹாலிவுட்லேயும் 100 படங்கள் நடிச்சிட்டேன். எல்லா விதமான பிஸ்னஸ் ஆண்டு காலமாக நான் போய் அமெரிக்காலேயும் செட்டில் ஆகிட்டேன். என் ஃபேமிலியோட சொல்லி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டேன். முதல்ல மாதம் மாதம் வந்து போயிட்டு இருந்தேன். என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக இப்போ அதிகம் வர்றதில்லை. வருஷத்தில் 10 படம் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம், நான் வந்து இதெல்லாம் வயசாகிடுச்சேன்னு சொல்லி என்னை யாரும் ஒதுக்கல. இண்டஸ்ட்ரியிலேருந்து நெப்போலியன் வந்தாருன்னா கரெக்டாக அவருடைய கதாபாத்திரத்தை நல்லா நடிச்சு கொடுத்துருவார், டயத்துக்கு வந்துடுவார், ஷூட்டிங் கரெக்டாக பண்ணிடுவார். டேரக்டர்ஸ்லாம் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. என்னால் பையனை விட்டுட்டு வர முடியாதனால நான் வருஷத்துக்கு ஒரு படம் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி எப்போ வரேன்னா எப்போ வந்தாலும் இந்த கல்லூரிக்கு வந்துட்டு போவேன். ஏன்னா இந்த இங்கே பார்த்து இங்கே வளர்ந்த நான் வளர்ந்தவன். அதனால் இந்த இந்த மண் வந்து ஒரு புனிதமான மண்ணு வச்சுக்கணும். இது இல்லைன்னா நம்ம கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய ஒரு படிப்பனையாக வச்சுக்கணும். எங்கே நீங்கள் போனாலும் சரி, நம்ம படித்த கல்லூரியை நீங்கள் மறக்கக்கூடாது. நம்ம படித்த பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் மறக்கூடாது. ஆசிரியர் வந்து கிளம்பாலும் அல்வராசா வந்துருக்காரா? அங்கே இருக்காங்க. இந்த வாத்தியார் அவர் தான், எங்கள் குரு அவர் தான். என்னுடைய ஆசிரியர் அவர் தான். மணிக்கு அவர் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த நிறைய ஆசிரியர் இல்லைன்றப்ப எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. மனிதனாக பிறந்தால் பிறகு இறப்பும் நம்மளால் நம்ம கிடையாது. பிறப்பும் ஒரு இறப்பும் இது செய்யும். அடுக்கிற வரைக்கும் நம்மளால் அதுக்குண்டான அந்த மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால எனக்கு வாத்தியார் தான், நான் மாணவன் தான். அந்த உரிமை அவர் எப்போயும் எடுத்துக்குவார், நான் அந்த உரிமையை எப்போயும் எடுத்துக்குவோம். அமெரிக்கா வந்தார், நாங்கள் இருந்து சந்தித்தோம். அதே மாதிரி இங்கே வரும்போது எப்பயுமே வந்து நம்ம வாத்தியார்கள் நான் பார்த்துட்டு போவேன். கல்லூரி வந்து ஒரு மண்ணை மீச்சிட்டு போனால் எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம படித்த கல்லூரி எப்படிலாம் வளர்ந்துருக்கு, என்னதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் நிறைய அந்த கல்லூரிக்கு உதவி செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் படித்த கல்லூரி, நான் செய்யாமல் வேற யார் செய்வேன்? எனக்கு இந்த உரிமை இருக்கு. இந்த கல்லூரியில் படிக்கும்போது அப்போல்லாம் வந்து 6 சப்பாத்தி, 6 இட்லி, 6 பூரி, 6 தோசை இவ்வளோதான் போடுவாங்க. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனால எங்களுக்கு 2 கூட போடுவாங்க. எங்களுக்கு 20-25 கம்மியாக சாப்பிட்டா எங்களுக்கு பத்தாது. நாங்கள் என்னென்னமோ கேட்டு பார்த்தோம், நடக்கலை. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து 2 நாளைக்கு கிரவுண்டுக்கு போகணும் பாரு அப்படி முடிவெடுத்து, நான் தான் லீடர்ஷிப் முதல் ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்து சொல்லி அப்புறம் பாதெல்லாம் கூப்பிட்டு கல்லூரி விட்டு தூக்கிடுவேன். நல்லாங்க, என்னவெல்லாம் சொல்லுங்க பாதர், சாப்பாடு போடுங்க. கல்லூரிக்காக நாங்கள் உழைக்கிறோம், நல்ல வயிறான சாப்பாடு போடுங்க. நாங்கள் நல்லா விளையாடு செஞ்சு நல்லா விளையாண்டு கொடுத்து நிறைய கப் வாங்கி தரோம். அன்லிமிட்டட் ஆக்கினாங்க. 8 எங்களுக்கு 2 போட்டுருந்தாங்க. அப்புறம் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்னா தைரியமாக எவ்வளோலாம் சாப்பிட முடியும், மற்ற நாள் சாப்பிட முடியாது. ஸோ அந்த அந்த இது அந்த கிஃப்ட்டு நமக்கு கொடுத்தாங்க. இப்போ 38 வருஷம் முடியும் நாங்கள் செஞ்சது. இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு, அன்லிமிட்டட் தான் போடுறாங்க. இல்லைன்னு சொல்லி மாற்றி போயிருந்தேன். ஏன்னா அன்லிமிட்டட் வயிறாறு சாப்பிடணும், அப்போ தான் நம்ம வேடி உழைக்க முடியும். ஸோ காலையிலையும் மாலையிலையும் தவறாமல் நாங்கள் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கோம். காலையில் மாலையில் பயிற்சி பண்ணதால் நிறைய தப்புகள் இந்த கல்லூரிக்காக நாங்கள் வாங்கணும். அதெல்லாம் மிகப்பெரிய, அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேரும் புகழையும் வாங்கி தரும், கல்லூரிக்கு பேரும் புகழையும் வாங்கி தரும், நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்னேற்றத்தை தரும். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுல நமக்கு பெரிய கௌரவம். எல்லாராலையும் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக முடியாது. படிப்பில் நாங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தான். படிப்பில் கம்மிங்கனால ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பாடம் வரும். இந்த பையன் நல்லா படிக்கிறானே, 100-90 வாங்குறானே, 40-50 நாள் தான் வாங்குறேன், அதை பற்றி கவலைப்படாத. ஏய், நான் செய்ய மாதிரி உன்னால் செய்ய முடியாது. அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு தைரியம் நம்ம இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேன்னா அதுக்கு ஒரு பெரிய மெரிட் இருக்குது. அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அதுக்குண்டு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதால எல்லாராலையும் பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியும். அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுது, படிப்பில் அவரே இருந்தால் கூட இதில் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லையும் வேலை கிடைக்கும். நல்ல ஒரு ஜாப்பு, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம், ரன் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில் நீங்களாம் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்க. நல்லா செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எல்லா கேம்லேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம். அது எந்த அவங்கவுங்க இடத்துல தேர்ந்தெடுக்க, நான் பேட்மிண்டன், நான் எங்கள் வீட்டில் பேட்மிண்டன் கோர்ட் வச்சுருக்கேன், இன்டோர் பேஸ்கெட் பால் கோர்ட் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் அமெரிக்காலையும் வச்சுருக்கேன்.
இன்னைக்கு நினைச்சா நானா தானே போய் பால் எடுத்து த்ரீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மேட்ச் நடக்கும். அதிக நாள் வந்து பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம பசங்க நல்லா ஆடுவாங்க, ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது டஃப் மேட்ச் வரும்னு வச்சுங்களேன், அப்போ மார்க் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கோம், இல்லைன்னா கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கம்மியாக போயிட்டுருப்போம். நம்ம பிஸ்கெட் எடுத்துனா அப்பெல்லாம் என் பேர் குமரேசன் ஏ நீ இறங்கப்போ அன்பாரு அறிவுல சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே சுற்றுவேன், ஒரு மூணு நாலு த்ரீ பாயிண்ட் போட்டுட்டு பாயிண்ட் ஏற்றி விட்டு வந்து உட்காந்துருவோம். இதெல்லாம் அப்போ நான் பண்ணது கம்மியாக கிடைக்குது, நம்மளை அதிக நேரம் கிரவுண்டில் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க. இன்னும் உனக்கு உனக்குண்டான நேரம் வரும்போது நீ யாருங்கிறது உன் திறமையாக காமிச்சிடும். அதுக்குண்டான நேரம் எப்போ கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணினா நிச்சயமாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளாகலாம். அது என்ன மாதிரி எல்லா துறையிலையுமே சக்ஸஸ் ஆகலாம். அதை மட்டும் மனசில் வச்சுங்க, எல்லோரும் நல்லபடியாங்க. காட் பிளஸ். நம்ம உங்களுடைய சீனியர் பேசுனதில் அவர் வகுப்புக்கு அதிகமாக வரலனாலும் ஒரே கிரவுண்டில் இருந்தாலும் இவர் மாதிரியே எல்லாருமே வெளி உலகத்தில் சாதனை படிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ரெண்டு பேர் சீஃப் கெஸ்ட் வந்தாங்கல்ல, எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் எங்கேயிருந்து படிச்சு போகிறாங்க. யார் வராங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சனில் பெரிய சாதனை படிச்சவங்க தான். லாஸ்ட் இயர் கூட அப்படி தான் வந்தாங்க. அதனால் நிறையா சாதனை படைத்து கொண்டிருக்கிறவர்கள் விளையாட்டு வீரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. படிப்புக்கு நமக்கு மார்க் குறைவாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. பர்சனாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மனித நேயம் ரொம்ப முக்கியம். இந்த இது மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் மனித நேயம் இருக்குது. மனிதனை வந்து மனித நேயத்தை உங்கள்கிட்ட தான் பார்க்கலாம். மார்க்கு படிப்பு ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுன்னு படிக்கணும்ட்டு அவங்க ஒன்றுமே இருக்காது, மனித நேயமே இருக்காது. அதை பற்றி போயிட்டே இருப்பாங்க. அதனால் என்னுடைய அனுபவத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக நான் பார்க்குறது, நான் மாணவனாக இருக்கின்ற போதும் இப்போ கடந்த ஆண்டுகள் பணியில் இருக்கின்ற போதும் இப்போ முன்னாள் மாணவ சங்கத்தில் இருக்கும் போதும் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் தான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நன்றி. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கை. சார் சொன்ன மாதிரி அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வந்துடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மேட்ச்சில் தான் என் தோத்தம், அடுத்து அடித்து காமிக்கிறோம் பாரு சேலஞ்ச், அடுத்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் அந்த ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி அடுத்த மேட்ச் ஜெயிச்சோன்னே நமக்கு சொன்ன மாதிரி நினச்சிட்டு முத்தியா அப்படின்னு. அதே மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா ஒரு எலெக்ஷனில் தோத்தேன் உடுப்பா அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு காமிக்கிறேன், அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு காமிக்கிறேன், வில்லியாக்கம் தோத்தேன், வில்லியாக்கம் ஜெயித்தேன், அடுத்து மயிலாப்பூரில் தோத்தேன், திரும்பி பழம்புரில் ஜெயித்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு படம் வந்து பெரிய ஹிட் கொடுக்கும், அடுத்த படம் ஃபெயிலியர் ஆகும், உடுப்பா அடுத்த படம் தான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்துட்டதுனால உங்களுக்கு குணாதிசயம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், எதையும் வெற்றி தோல்வியை சகஜமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். வெற்றினா தலை முடிச்சு ஆடக்கூடாது, தோல்வினா தோண்டு போகக்கூடாது, அடுத்து அது நம்ம சக்கணும் அப்படிங்கிற குணாதி அதிகமாக வந்துடும். அதனால் வாழ்க்கை எந்த ஒரு ஏற்றம் சரி எந்த ஒரு தோல்வி வந்து நீங்கள் அதை கடந்து போகும், அந்த தைரியம் தன்னம்பிக்கையும் உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் கடைபிடிங்க, டிசிப்ளினை கடைபிடிங்க.